புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மனச்சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அனைவரையுமே ஆட்டிப்படைப்பதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா எவ்வளவு முயற்சி செய்தாலுமே வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம அனைவருக்குமே ஒரு ஸ்டாக்னண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு விஷயமாக மாறிவிட்டதை பார்க்குறோம் காலை எழுந்து கொள்கிறோம் குளிக்கிறோம் உணவு சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் திரும்ப வரும் திருப்பி உணவு சாப்பிட்றோம் இரவு தூங்குகிறோம் குழந்தைகளோடு செலவிடக்கூடிய நேரங்களும் மனைவியோடு செலவிடக்கூடிய நேரங்களும் தாய் தந்தையோடு செலவிடக்கூடிய நேரங்களும் நண்பர்களோடு செலவிடக்கூடிய நேரங்களும் கடந்த இரண்டு வருடங்களில் இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாறிவிட்டதை நம்ம பார்க்கணும் முயற்சி செய்து இதிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஒரு பக்கம் செய்ய வேண்டும்ங்கிற ஆவல் நம் அனைவருக்கும் இருந்தாலும் கூட பொருளாதார சூழலும் வாழ்வியல் முறை மாற்றங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை விரட்டி விடுவதையும் நம்ம பார்க்கும் இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நான் எவ்வாறு குணப்படுத்திக் கொள்வது அப்படின்ற ஒரு கேள்வி இரண்டாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இன்றைக்கு மனச்சோர்வு ஏன்னா இன்றைக்கு கோவில் போகிறதில்லை வெளியில் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் வசதிகள் மிகவும் சுருங்கிவிட்ட ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் உளவியல் ரீதியான மாற்றங்கள் குடும்பத்தில் நான்கு பேர் இருந்த குடும்பத்தில் கோவிட் பெற்றுந்தொற்றுக்கு பிறகு ஒருவரோ இருவரோ தவறிவிட்ட ஒரு சூழல் கூட இருப்பதை நம்ம பார்க்கிறோம் என்ன செய்தாலுமே நம்மால் வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் நமக்கு இருக்கும்போது எப்படி இந்த மனச்சோர்வை நாம் வெல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த மனச்சோர்வு அப்படிங்கிறது வெறும் இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு மட்டுமல்ல முன்னாடியே முப்பத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம் இது என்ன வேலை நம்ம வேறு வேலைக்கு போகலாம் இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சோர்வோடு இருக்கிறத பார்க்குறோம் பெண்கள் நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன வாழ்க்கை காலையிலிருந்து இரவு வரை ஓடி 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 ஒரு மனச்சோர்வு அதில் ஏற்படுகின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இதில் நிறைய பேர் இருக்கிறது நம்ம பார்க்கணும் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகின்ற மிகச் சுலபமான ஒரு கைமருந்து நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நாம் செய்யக்கூடிய மிக அழகான கைமருந்து ஆனால் மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய எல்லா வகையிலேயுமே உடலுடைய ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமையான கைமருந்துகளில் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன் மனச்சோர்வு குறிப்பாக நிறைய இளைஞர்கள் சுய இன்பம்னு சொல்லக்கூடிய இந்த மாஸ்ட்ருபேஷன்னால அவர்களுடைய மன நிம்மதியை துளைத்துவிட்டு உடல் ஆரோக்கியமும் மேம்பட முடியாமல் மன ஆரோக்கியமும் மேம்பட முடியாமல் சிரமப்படுகின்ற அனைத்து ஆண்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய மருந்து கடுமையான வேலை நிமித்தம் காரணமாக இளம் பெண்கள் குறிப்பாக ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய இளம் பெண்கள் நிறைய பேர் இரவு தூங்காமல் பகலில் தூங்காமல் நல்ல உணவு சாப்பிடாமல் உடலுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டு சிரமப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து இதை செய்வதற்கு நமக்கு நான்கே நான்கு பொருட்கள் தான் தேவை ஒன்று ஜாதிக்காய் இன்னொன்று ஜாதி பத்திரி ஜாதிக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜாதி பத்திரிங்கிறது சிவப்பு கலரில் இந்த ஜாதிக்காய்க்கு மேலே வரக்கூடியது மூன்றாவது ஏலக்காய் நான்காவது முருங்கை இலை மொத்தம் நான்கே பொருட்கள் தான் தேவை ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஏலக்காய் மற்றும் முருங்கை இலை சூரணம் இரண்டு கிராம் அளவு ஜாதிக்காய் இரண்டு கிராம் அளவுக்கு ஜாதி பத்திரி இரண்டு கிராம் ஏலக்காயை தோல் உரித்து உள்ளே எடுக்கக்கூடிய பருப்பு இரண்டு கிராம் அளவுக்கு முருங்கை இலை சூரணம் எட்டு கிராம் கிடைக்கும் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக இதை கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு ஒருவேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு வார காலத்திலேயே மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் செய்கின்ற வேலைகளில் ஒரு நல்ல ஒரு மாற்றமும் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும் என்ன முயற்சி செய்தாலுமே உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் இருந்தாலும் என்ன ஆரோக்கியமாக நாம் இருந்தாலும் கூட மனதுடைய ஆரோக்கியம் நமக்கு இல்லை என்றால் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது இப்போ காலையில் எழுந்து வாக்கிங் போகணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆரோக்கியமான எண்ணமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாக்கிங் போவோம் இல்லைன்னா நம்ம வாக்கிங் போவோம்னா போகவே மாட்டோம் தான் உடம்பு ஃபிட்டாக இருந்தாலும் கூட ஸோ இன்றைக்கு மனது நன்றாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை சுலபமாக நாம் கொண்டு வர முடியும் மனது நன்றாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை நாம் காக்க முடியும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் இன்றைக்கு மனம் சார்ந்த சோர்வை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் இது ஒன்று நான்கே பொருட்கள் தான் தேவை ஜாதிக்காய் தேவை ஜாதி பத்திரி தேவை ஏலக்காய் தேவை மற்றும் முருங்கை இலை சூரணம் தேவை இந்த நான்கு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவு எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும் நல்ல மாற்றம் மட்டுமல்ல மனம் சார்ந்த சோர்வுகளும் எதிர்மறை எண்ணங்களும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறு சிறு விஷயங்களுக்கு கூட வீட்டில் சண்டை போடுவது தகராறு செய்வது போன்ற குணங்களும் மாறிவிடுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய இளம் பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில்லாம் பார்த்திங்கன்னா காலை முதல் இரவு வரை அம்மாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் அல்லது அப்பாவுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு தகராறு இருந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும் என்ன செய்தாலுமே இந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இதை மாற்ற வேண்டுங்கிற முயற்சி நாம் என்ன செய்தாலுமே சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது பார்க்கணும் இல்லையா அவர்கள் எல்லாமே நான் சொன்ன ஜாதிக்காய் ஜாதி பத்திரி ஏலக்காய் மற்றும் முருங்கை இலைச்சூரணம் இந்த நான்கு பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மூலிகை தேனீர் போல செய்து சர்க்கரை நோய் அற்றவர்கள் சர்க்கரை அல்லது தேன் கலந்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எதுவுமே கலக்காமல் ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடும்போதே மனச்சோர்வு சம்பந்தப்பட்ட குறிப்பாக இளம் ஆண்கள் அவர்களுடைய சுய இன்பம்னு சொல்லக்கூடிய மாஸ்ட்ரிபேஷனால் ஏற்படுகின்ற அந்த மனச்சோர்வு மன பயம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு உடல் பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக மீண்டு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான தேகம் மற்றும் மனநிலையை அடைவதை நாம் பார்க்க முடியும் மீண்டும் நாளை மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்